மக்கள் வணக்கம். இன்னைக்கு என்ன எப்படி கேட்ச் போடுறதுன்னு பார்க்குறோம், பார்க்க போகிறோம். வாங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றுறாங்க. கொஞ்சம் ஊற்று, தேங்காய் எண்ணெய் நல்லா ஊற்றி ஓரளவுக்கு கொதி வர பக்கமாக நம்ம காய வைக்கணும். சிம்மில் வச்சு எரிக்கணுங்க. ரொம்ப அதிகமாக தீ வைக்கக்கூடாது, கரெக்டாக வச்சு காய்ச்சணும். அடுத்து நம்ம அன்னைக்கு மூலிகை 13 மூலிகை நம்ம காய வச்சு எடுத்தாச்சு. நல்லா பாருங்கள், மொறு மொறு ஓரளவுக்கு கரெக்டாக நல்லா பதமாக காய்ச்சி காஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான், ஈரப்பசை இல்லாத இருந்தால் தான் நம்ம எண்ணெய் இழுக்காது, இதனுடைய சத்துக்கள் அப்படியே வந்து நம்ம எண்ணெய்க்கு கிடைக்கும். அதை எப்படி நம்ம போட போகிறோன்னு பாருங்கள், எண்ணெயும் கெட்டு போகாது இருக்கும், நல்ல கருப்பாகவும் நல்லா சைலம் இறங்கும், பச்சைத்தன்மை அப்படியே இறங்கும். பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம அந்த 13 மூலிகை அரைச்சி வச்சு வந்து இப்போ போட போகிறோம். மெதுவாக போடும், பாருங்க போட்டதும் எப்படி அப்படியே ஜூட்டுக்கு அப்படியே இதாகுது. நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இது அந்த ஜூட்டுலயே அதில் இருக்கிற சயமெல்லாம் அப்படியே வெந்து அப்படியே உள்ள இறங்குது பாருங்க. மக்கள் வணக்கம். இப்போ எண்ணெய் காஞ்சு ஆறிடுச்சுங்க, இப்போ வடிக்கு போகிறோம் பாருங்க. வடி கீழே வந்துருப்போம். போது போது பாருங்க, அப்படியே நல்ல பச்சை கலராக அப்படியே அந்த பச்சைனுடைய பவர் அப்படியே இறங்கியிருக்கு. இந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ள உங்களுக்கு நல்லா முழு சத்தியும் முடிக்கு நல்லா கிடைக்குங்க, எண்ணெய் நல்லா கலராக வரும். இது அப்படியே நம்ம இந்த சக்கையை வந்து இந்த காஞ்சது வந்து அப்படியே நம்ம மறுபடியும் இன்னொரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கி அதுக்குள்ளேயே போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். பாருங்க வடிச்சாச்சு எண்ணெய், பாருங்க என்ன கலர் இருக்கு, நல்லா தேநீர் மறுக்கி அப்படியே சும்மா அப்படியே இளம் பச்சையாக அப்படியே அப்படியே இறங்கியிருக்குது பாருங்க. பாரு நல்லா பச்சை கலர் நல்லா தெரியுதுங்க. அந்த எண்ணெயினுடைய தன்மை வந்து கெட்டு போகாத அப்படியே வந்து உங்களுக்கு இருக்குங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரிக்கு நம்ம 13 மூலிகை வந்து நம்ம ஆட்டி காய வச்சு இந்த மாதிரிக்கு நம்ம எண்ணெயில் போட்டு வைக்கிறப்போ எண்ணெய் வேஸ்டேஜ் ஆகிறதில்ல, அதனுடைய பச்சைத்தன்மை அப்படியே உள்ளே இறங்கிக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த 13 மூலிகை அன்னைக்கு நாங்கள் ஆட்டி காய வச்சு இந்த மாதிரிக்கு எடுத்து ஒரு மிளகாய் பேப்பரில் அப்படியே கவர் பண்ணிட்டோம், ஸ்டீல் பண்ணிட்டோம். இது நம்ம தேவைப்படுறப்போ நம்ம தேவைக்கேற்ப எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இந்த மாதிரிக்கு நீங்கள் ஒவ்வொரு மூலிகை கிடைக்கிறப்ப சேகரித்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் அலைய தேவையில்லை. பாருங்கள் இந்த மாதிரி நான் போட்டு ஸ்டீல் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் பண்ணி வச்சுருக்கு, இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.